வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் பார்க்கலாம். ரொம்ப 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 சிம்பிளானது, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஒரு நாலு இன்க்ரீடியன்ஸ் தான். வாழைக்காவை பார்த்திங்கன்னா நான் தோல்சி விட்டு இந்த திக்னஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, இது வந்து சோம்பும் பூண்டும் இப்படி ஒன்றும் பாதியமாக நான் இது பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு பொறிக்க தேவையான அளவு எண்ணெய். சரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் உடச்சிட்டே வச்சுருக்கேங்க. உடச்சிட்டு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாழைக்காய் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக வேணும் போதும். இப்போ வேணால் மறுபடியும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம். தட்டி விடணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு தட்டி விட்டுருக்கேன். கொஞ்சம் டீ துண்டு வச்சுருங்க, இந்த எண்ணெயிலே வேகட்டும். இது வேகும் போது இதுக்கு தேவையான அளவு நம்ம பொடி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக சேருங்க, பத்திரங்க பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். பாவக்காய் வாழைக்காய் பிரித்து விட்டுருங்க. அப்படியே எல்லாமே ஈவனாக உங்களுக்கு அந்த எண்ணெயில் வருபடும். இதே மாதிரி சில்லையே வச்சுட்டு நம்ம அப்பப்போ பரட்டி விட்டு எல்லா வாழைக்காயும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இது இப்போது பாதி அளவுக்கு வெந்திருக்கு எண்ணெயிலேயே. இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நம்ம சிவப்பு மிளகாத்தூள் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி இவனை நம்ம கலந்து வைக்கணும். பாருங்க, நம்ம வாழைக்காய் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சோம்பும் பூண்டும் சேர்க்குறேன். ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கேன். ஸோ அதை இதை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நான் தீ இன்னும் சிம்மராக வச்சுருக்கேன். இதை சிம்மர் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தீயை சிம்மில் வச்சுட்டு பூண்டும் சோம்பு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க. நல்லா அந்த சிம்லேயே வந்துட்டு நல்லா வெந்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிடும். உங்களுக்கு சோம்பு பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா சோம்பு பதிலாக சீரகத்தையும் இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். பட் ஏன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். சீரகத்தோட ஃப்ளேவரோடு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பரட்டி பரட்டி விடுங்க, நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இந்த பூண்டு சோம்போட பச்சை வாசனை பொருளுக்கு லைட்டாக தட்டி விட்டுட்டே இருங்க. ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க, வாழைக்காய் உடஞ்சிடும். உடஞ்சிட்டா களி களியாக கூலாக போயிடும், நல்லா இருக்காது. லைட்டாக தட்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் உப்பு செக் பண்ணுறேன்னா செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இது என்னோடய வாழைக்காய் வெந்துடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். என்னோடய சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி. நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் 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 என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.